ரொம்பவே வித்தியாசமான சுவையான ஈஸியான சட்னி எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான மெத்தடாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது, லைட்டாக நிறம் மாறி ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு உரல் ஒன்று எடுத்துக்கங்க. இதை வந்து மிக்சியிலே பவுடர் பண்ணிக்கலாம், இருந்தாலும் உரலில் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாவை உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கொத்தமல்லி விதையும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸான பவுடராக அரைக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் குறகுறுப்பாக வந்து அரைச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குறகுறுப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு எடுத்துருக்கேன். இது வந்து நல்ல பெரிய பூண்டாக இருக்குது, சின்ன சைஸ் பூண்டாக இருந்தால் மூணு பூண்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ரெண்டு பல்ஸ் மூணு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க. குறகுறப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குறகுறப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அடுத்ததாக ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. அடுத்ததாக அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெடித்து வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு வந்து அந்த பேனில் போய் ஒட்டுற மாதிரி இருக்கும், நல்லா எடுத்து விட்டு வதக்கி விட்டுக்குங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு சின்ன சைஸு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நிறைய ஊற வச்சிடாதீங்க. இதை வந்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம குறகுறுப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கொத்தமல்லி விதை, அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கொஞ்சமாக உப்பும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. அதாவது இந்த பூண்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் பூண்டு வந்து நல்லா சிவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி, ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க, இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணுன்றதுக்காக, அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு, அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா அதனுடைய பச்சை ஸ்மெல் போயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். ரொம்ப நிறைய தண்ணி விட்டு கரைக்காதீங்க, குறைவாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு கூடவே இதுக்கு தேவையான உப்பும், அதாவது நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் குறைவாக பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிச்சா போதும், நல்லா வந்து எண்ணெய் உங்களுக்கு சுற்றியும் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இதில் நம்ம அந்த பூண்டு வதங்கும் போது அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த கொத்தமல்லி பவுடர் சேர்க்குறோம் இல்லையா, அதுதான் இதில் மெயினான ஒரு ட்விஸ்ட்டு. இது வந்து அந்த நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ரொம்ப ஈஸியான சட்னி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வெளியிலே வச்சுருந்து சாப்பிட்லாம், ஏன்னா இதில் நம்ம புளி தண்ணி தான் வந்து சேர்த்துருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.